அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோட தான் வந்திருக்கேன். இன்னியோட வீடியோவில் வந்து டெலகிராமில் நிறைய பேர் வந்து கேள்விப்படாத ஒரு 5 ஆப்ஷன், முக்கியமான டிஃப்ரெண்டான ஆப்ஷன் வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து ரெகுலராக டெலகிராம் வந்து யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் இப்போ ரெகுலராக பார்த்தீங்கன்னா யூசர்ஸ் வாட்ஸ்அப்லேருந்து டெலகிராமுக்கு வந்து நிறைய பேர் வந்து மூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் கூகுள் ப்ளே ஸ்டோரில் மோஸ்ட் டவுன்லோட் ஆப் நான் கேமிங் ஆப்னு பார்த்தா அது டெலகிராம் தான் ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் வந்து நம்ம வாட்ஸ்அப் தான். வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக அந்த ப்ரைவேசி பாலிசி கான்ட்ரவர்சி வந்து கிரியேட் பண்ணி விட்டுட்டாங்க. ஸோ இதனால் வந்து நிறைய யூசர்ஸ் வந்து டெலகிராம், சிக்னல் இந்த மாதிரி ஆப்ஸ்க்கு வந்து மூவ் ஆக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுலேயும் டெலகிராம் வந்து ரொம்பவே இதனால் அட்வான்டேஜ் ஆகிடுச்சு டெலகிராமுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு 24% ஆஃப் யூசர்ஸ் வந்து டெலகிராமுக்கு வந்து மூவ் பண்ணியிருக்காங்க அதிகபட்சமாக. ஸோ இன்னொரு வீடியோவில் வந்து 5 வேறு லெவலான ஃபியூச்சர் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருமே வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்க்கக்கூடிய ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா லைவ் லொக்கேஷன் அண்ட் ப்ராக்சிமிட்டி அலர்ட்ன்ற ஒரு ஆப்ஷன் தான். அதாவது நீங்கள் வந்து லைவ் லொக்கேஷன் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து யூஸ்வலாக வந்து ஷேர் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக அந்த ப்ராக்சிமிட்டி அலர்ட்ன்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா முதல்ல வந்து நம்ம சாட் விண்டோ போயிடுங்க. யாருக்கு லொக்கேஷன் ஷேர் பண்ணுமோ அவங்களுக்கு வந்து லைவ் லொக்கேஷன் வந்து அந்த பின்ன அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிடுங்க. ஷேர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு பேருமே, அதாவது நீங்கள் வந்து உங்களோட ரிசீவருக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கணும் அந்த லொக்கேஷன், ப்ளஸ் உங்கள் ரிசீவர் வந்து உங்களுக்கு வந்து அந்த லொக்கேஷன் ஷேர் பண்ணியிருக்கணும், அதாவது லைவ் லொக்கேஷன் வந்து ஷேர் பண்ணியிருக்கணும். ஸோ இப்படி ரெண்டு பேரும் ஷேர் பண்ணும்போது உங்களால் வந்து அந்த மேப்பில் பார்த்துக்க முடியும் ரெண்டு பேரும் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கீங்க அதுவும் பார்த்துக்க முடியும். இது எல்லாமே தெரிஞ்ச ஃபியூச்சர் தான். பட் ஆனால் இது வந்து ப்ராக்சிமிட்டி அலர்ட்னு ஒன்று இருக்குது. ப்ராக்சிமிட்டி அலர்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து உங்கள் ரிசீவருக்கும் உங்களுக்கும் உள்ள அந்த டிஸ்டன்ஸ், அதாவது ஒரு 50 மீட்டர் நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க அந்த 50 மீட்டருக்குள்ளே வரும்போது உங்களுக்கு வந்து ஒரு ரிங்குன்றது வரும். ஸோ அதனால் நீங்கள் வந்து 50 மீட்டர் நம்ம பக்கத்தில் வந்துட்டாங்க, ஸோ அப்புறமா நீங்கள் வந்து பக்கத்துலேருந்து அவங்க தேடிக்கலாம் அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஏதாச்சும் மாலெல்லாம் வந்து நீங்கள் தொலைஞ்சு போயிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் ஒரு 50-20 மீட்டர் செட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க உங்கள் கிட்ட தான் இருக்காங்கன்றும் போது நீங்கள் கண்பட பார்த்துக்க முடியும். ஸோ இந்த ஆப்ஷன் ரொம்பவே எனக்கு புதுசாக இருந்துச்சு, ஏன்னா ரெகுலராக நான் யூஸ் பண்ணதில்ல டெலகிராமு. ஸோ இந்த ஃபியூச்சர் உங்களுக்கு ஒர்க் ஆகுதா இல்லையானு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ஃபியூச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சைலண்ட் அண்ட் ஸ்கெடியூல் மெசேஜ்ன்ற ஒரு ஃபியூச்சர் தான். இந்த ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனலாக ரொம்பவே பிடிச்சிருக்கு. நீங்கள் வந்து யாருக்காச்சும் மெசேஜ் பர்டிகுலர் டைமில் வந்து உங்களுக்கு மெசேஜ் வந்து ட்ரிகர் ஆகும்னா உங்களால் அந்த மெசேஜ் வந்து எந்த டைமுக்கு வந்து ட்ரிகர் ஆகணுன்றத ஸ்கெடியூல் பண்ணி வச்சுக்க முடியும் இந்த ஆப்ஷனை. ப்ளஸ் அதுக்கப்புறம் சைலண்ட் மெசேஜும் பண்ணிக்க முடியும், அதாவது உங்கள் ரிசீவருக்கு வந்து எந்த வித சவுண்டும் இல்லாமல் உங்களுக்கு உங்களோட மெசேஜ் வந்து ரிசீவ் ஆகணும்னா அதையும் வந்து நீங்கள் இந்த ஆப்ஷன் மூலமா செட் பண்ணிக்க முடியும். நீங்கள் எப்படி இந்த மாதிரி மெசேஜ் அனுப்பணும்னா நீங்கள் நார்மலாக சாட் விண்டோ போயிடுங்க. யாருக்கு அனுப்பணுமோ அவங்களுக்கு வந்து மெசேஜ் டைப் பண்ணிடுங்க. ஸோ மெசேஜ் டைப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சென்டுன்ற அந்த ஐக்கான் இருக்குங்களா, அந்த ஐக்கானை வந்து ஹோல்ட் பண்ணி பிடிங்க. ஹோல்ட் பண்ணி பிடிக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கெடியூல் அண்ட் இந்த சைலண்ட் ஆப்ஷன்லாம் வந்து காமிக்கும். ஸோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு ரெஸ்பெக்டிவாக அதை நீங்கள் என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களோட மெசேஜ் வந்து அவங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகிடும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய வேற லெவலான ஒரு ஃபியூச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ்ஃபுல்லாக வந்து தெரியாமல் யாருக்காச்சும் ஒரு ஃபோட்டோ வந்து சென்ட் பண்ணிட்டீங்க, தப்பான ஃபோட்டோ சென்ட் பண்ணிட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவை ரீப்ளேஸ் பண்ணி கரெக்டான ஃபோட்டோ உங்களால் ஈஸியாக டெலகிராம் யூஸ் பண்ணி சென்ட் பண்ணிக்க முடியும். ஒன்றுமே இல்லை, நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ வந்து ஒரு சாட் விண்டோவில் போயிட்டு சென்ட் பண்ணிவிடுங்க. சென்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சென்ட் பண்ண அந்த ஃபோட்டோ வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ லாங் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எடிட்ன்ற ஒரு ஆப்ஷன் வந்து வரும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் ஃபோட்டோ வந்து எடிட் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் ஆல்ரெடி அனுப்பின அந்த ஃபோட்டோ வந்து ஃபில்டர்லாம் போட்டு எடிட் பண்ண முடியும். அப்படி அந்த ஃபோட்டோ வேணவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட நியூ ஃபோட்டோ வேறு அதுக்கு பதிலாக, அதாவது அந்த சாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோக்கு பதிலாக வேறு என்ன ஃபோட்டோ வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ தட் வந்து நீங்கள் கரெக்டான அந்த ஃபோட்டோ வந்து இப்படி ரீப்ளேஸ் பண்ணிக்க முடியும். உண்மையிலே இந்த ஃபியூச்சர் ரொம்பவே நல்லா இருக்குது. ஏன்னா வாட்ஸ்அப்லாம் ஒரு முறை நம்ம சென்ட் பண்ணிட்டோம்னா ஃபோட்டோ அந்த ஃபோட்டோ வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாது, நம்ம வந்து டெலிட் ஃபார் ஆல்னு தான் கொடுப்போம். அடுத்த ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் க்ளவுட் பர்சனல் ஸ்டோரேஜ் தான். அதாவது டெலகிராமில் வந்து நீங்கள் அனுப்பக்கூடிய மெசேஜ் இல்லை உங்களுக்கு வரக்கூடிய மெசேஜ் ஏதாவது இம்பார்ட்டன்ட் மெசேஜாக இருந்துச்சுன்னா, இல்லை ஏதாச்சும் மீடியா ஃபைல்ஸ் அதாவது வீடியோ இந்த மாதிரி ஃபைல்ஸ் எல்லாமே வந்து உங்கள் டெலகிராமோட அந்த மெனு ஆப்ஷனில் போனீங்க, அதாவது லெஃப்ட் சைடில் டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஹாம்பர்கர் ஐக்கான் வந்து இருக்கும். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெசேஜஸ்லாம் வந்து சேவ் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் எந்த மெசேஜ் வேணாலும் சேவ் பண்ணிக்கலாம். இதோட சைஸ் லிமிட் பார்த்தீங்கன்னா 1.5 GBக்குள்ளே இருக்கணும். ஸோ 1.5 GBக்கு மேலே போகக்கூடாது. ஸோ 1.5 GBக்குள்ளே இருக்கக்கூடிய ஏதாச்சும் மீடியா இல்லைனா பார்த்தீங்கன்னா சாட் எது வேணாலும் நீங்கள் சேவ் பண்ணிக்க முடியும். இதில் ஹைலைட்டடான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெலகிராமில் நீங்கள் அந்த மாதிரி மெசேஜஸ் எவ்வளோ வேணாலும் சேவ் பண்ணிக்கலாம், அன்லிமிட்டட்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் மெசேஜஸ் வந்து உங்களால் சேவ் பண்ணிக்க முடியும், ப்ளஸ் மீடியாஸ் எல்லாமே வந்து சேவ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஃபியூச்சரும் உங்களுக்கு ஒர்க் ஆகுதான்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆக்சுவலாக பார்க்கக்கூடிய டெலகிராம் ஃபியூச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் சாட் அதாவது உங்களோட அந்த ஆப் டெலகிராம் ஆப்போட தீம் வந்து உங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். பேசிக்காக இப்போ வாட்ஸ்அப்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாட்டில் வந்து பேக்ரவுண்டில் என்ன வால்பேப்பர் வேணுன்றதை செட் பண்ணுவீங்களா, ஸோ அந்த மாதிரி தான். இதில் பார்த்தீங்கன்னா உங்களால் சில கஸ்டமைஸ்டு தீம்ஸ்லாம் வந்து நம்ம டெலகிராம்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து உங்களால் சூஸ் பண்ணிக்க முடியும், எந்த கலர் வேணுமோ அது உங்களால் சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா மேலே லெஃப்ட்டில் வந்து டாப் ஹாம்பர்கர் ஐக்கான் ஒன்று இருக்கும்,
அது நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் செட்டிங்ஸ் இருக்கும். ஸோ செட்டிங்ஸில் போயிட்டு சேட் செட்டிங்ஸ் போயிடுங்க. ஸோ சேட் செட்டிங்ஸ்க்குள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் தீம்ஸ் வந்து எல்லாமே வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ அதில் எது வேணுமோ நீங்கள் அதை சூஸ் பண்ணி அப்ளை கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த சேட் விண்டோ வந்து அந்த இன்டர்ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறிடும். ஸோ கைஸ் இந்த வீடியோ உங்கள் எல்லாருமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். அது இல்லாமல் லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த வாட்ஸ்அப்லேருந்து இந்த டெலகிராம் வந்து மூவ் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் மொபைலில் இது ஒர்க் ஆகாத அல்லையானு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருமே ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருமே வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ. அது இல்லாமல் சேனலை வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் வந்து அடுத்த வீடியோ போட்டுனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும். ஸோ மேலும் இது போல் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோட நிறைய ட்ராவல் வீடியோட அடுத்த வீடியோ வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.